ஹாய், டுடே நாங்கள் மீன் மார்க்கெட் போனோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வாங்கியிருக்கோம் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி நண்டு வாங்கியிருக்கோம் நாங்கள். இன்றைக்கி நாங்கள் நண்டு குழம்பு வைக்க போகிறோம். நண்டு குழம்புக்கும் ஃப்ரைக்கு நாங்கள் எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மத்தி, இது பாருங்கள் டியூனா ஃபிஷ்ஷு. மாசி கருவாடு போடுறதுக்காக நாங்கள் இந்த ஒரு சிங்கிள் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 kg. ஸோ 2 kg ஃபிஷ் இது. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுவா மீன். ஸோ இது வந்து கடலில் பார்த்திங்கன்னா மண்ணு கடியில் வந்து புதஞ்சிருக்கும். இதோட கண்ணு பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்லா அமுங்கி உள்ளே வந்து மண்ணுக்குள்ளே வந்துட்டு அமுங்கி இருக்கும். சரிங்களா? பாருங்க கண்ணு பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ இந்த மீன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். குழம்புக்கும் சரி ஃப்ரைக்கும் சரி செம்மையாக இருக்கும். அதனால் நாங்கள் இன்றைக்கி இது வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிழங்கா பாருங்கள், நல்ல பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது. கிழங்கா வந்து பார்த்திங்கன்னா 1.5 kg எடுத்திருக்கும். இது பாருங்கள் ஒவ்வொரு ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நண்டும் பார்த்திங்கனாவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நண்டு வந்து நாங்கள் 1 kg எடுத்திருக்கோம். மத்தி பார்த்திங்கன்னா 1 kg எடுத்திருக்கோம். ஸோ நாங்கள் மத்தி வந்து குழம்பு வைக்க போகிறோம். ஸோ கிழங்கா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ குழம்புக்கும் போட போகிறோம், ஃப்ரைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ரெண்டுமே பண்ண போகிறோம். ஃப்ரைக்கும் போட போகிறோம், குழம்புக்கும் போட போகிறோம். நண்டும் வந்துட்டு நாங்கள் குழம்புக்கு எடுத்துக்க போகிறோம், ஃப்ரைக்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ டியூனா ஃபிஷ் மட்டும் நாங்கள் வந்து மாசி கருவாடு. ஸோ மாசி கருவாடு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நாங்கள் வந்து மாசி கருவாடுக்காக இந்த நாங்கள் அந்த டியூனா ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஒரே சிங்கிள் ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 kg. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா 2 kg இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாங்கிட்டோம். ஸோ இதை விட பெரிய பெரிய மீனாக இருந்தது. கருவாட்டுக்காக நாங்கள் 2 kg மட்டும் எடுத்துருக்கோம். இது மேக்ஸிமம் கிலோ பார்த்திங்கன்னா 10 kg வரைக்குமே இருக்கும் ஒரு ஃபிஷ்ஷு, அதுக்கும் மேலேயுமே கூட இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி 2 kg சிங்கிள் ஃபிஷ் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பாருங்கள் மேலே இருக்க செதிலில் எடுத்துக்கலாம். நல்லா ரஃப்பாக இருக்குது மீன். ஸோ நல்லாவுமே வந்துட்டு செதில் அந்த செதில்ஸ்லாம் பாருங்கள் நல்லா வருது. ஓகே பாருங்க, நம்ம செதில்லாம் எடுத்துட்டோம். இப்போ உளுவை மீன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே பாருங்க, நம்ம இந்த மீன் வந்துட்டு எல்லா குடலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ தலை தனியாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். முள் அதிகமாக இல்லை, சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸ்லைஸ் பாருங்க எவ்வளோ அழகாக, எவ்வளோ வெயிட்டாக, சூப்பராக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரை போட்டாலும் சூப்பராக இருக்கும், குழம்பு போட்டாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் சென்டர் முள் மட்டும்தான் இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வாங்கி பாருங்கள். உளுவை மீன் சொல்லி பாருங்கள், மீன் மார்க்கெட் போங்க. மார்க்கெட்லாம் போனீங்கன்னா உளுவை மீன் கிடச்சா மறக்காமல் வாங்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களே சாப்பிட்டுக்கோங்க, நம்ம பயம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கலாம். அந்தளவுக்கு முள் அதிகமாக
மீன் சில்லி கூட ஏற்ற ஃபிஷ் இது பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் கூட எப்படி இருக்குன்னு தான் ஃபஸ்ட் டைம் நாங்களுமே எடுக்கிறோம், எப்படி இருக்குன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் எடுத்தோம். பட் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், நல்லா லேயர் லேயராக கேக் மாதிரி சும்மா சூப்பராக இருக்குது. கட் பண்ணுறதே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹாய், நம்ம பாருங்கள் உழவு மீன் வந்துட்டு இப்போ வந்து பொடி போட்டு நம்ம கலக்க போகிறோம். பொறிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் ஜேபி வறுவல் பொடி எடுத்துக்கோம். உங்களுக்கு மீன் வறுவல் பொடி எது கிடைச்சாலும் ஓகே எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஜேபி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதிலே காரம் உப்பெல்லாம் இதிலே இருக்கும், நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல. நம்ம மீனில் வந்து பொடியை மட்டும் போட்டு நல்லா தவட்டிக்கலாம். ஓகே, நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்க, ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற விடுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து நல்லா கலக்கி வச்சு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறவங்க வைங்க, இல்லை வெளியே வைக்கிறவங்க வைங்க. ஸோ நல்லா ஊறுச்சுன்னா அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த மீனில் நல்லா இறங்கிடும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 5 minutes வந்து நாங்கள் ஊற வச்சோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே பாருங்கள், ஸோ நான் 10 minutes வந்து நல்லா ஊறியிருக்கு, நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறது நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்க பாருங்கள், நல்லா உழவு மீன் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகுது, ஸோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதத்துக்கு போதும், நம்ம எடுத்துடலாம். இந்த பதத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம், இந்த பதத்துக்கு போதும், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? Bye.